வணக்கம், என் பேர் பர்வீன் சிக்கந்தர். தாமினி ஆர்டிசன்ஸ் கோட்டூர்புரம்ல இருக்கு, அதோடைய ஓனர். இது வந்து 2001 வந்து ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கடை. மெயினாக வந்து இது ஆர்டிசன்ஸ், அதாவது மீனாட்சி அம்மன் கோயில் கடையில் இருக்கிற ஆர்டிசன்ஸ் வந்து லிஃப்ட் பண்ணுறதுக்காக ஆரம்பிச்சு, அப்புறம் பார்த்திங்கன்னா இந்தியா முழுவதும் இருக்கிற ஆர்டிசன்ஸ்க்கே ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி கொண்டுட்டு வரணும் அப்படின்னு நினச்சி ஸ்டார்ட் பண்ணுது. மால்ஸில் எல்லாம் மெந்தி வந்து ரீட்டெயில் அப்படிங்கும்போது வந்து நிறையா வெளிநாட்டிலேருந்து தான் இம்போர்ட் பண்ணிகிட்ருப்பாங்க. ஆனால் இம்போர்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரே எய்மோட உள்நாட்டில் இருக்கிற அந்த ஆர்டிசன்ஸ், ஸ்கில்ட் லேபரர்ஸ் அவங்களுக்கு வந்து ஒரு பிளாட்ஃபார்முக்காக தான் இந்த கடையை ஆரம்பிக்கப்பட்டது. எங்களுக்கு வந்து நிறைய ஆர்டிசன்ஸ் வந்து இது வேலை செய்கிறாங்க. நாங்கள் போயும் பார்த்து எந்த ஆர்டிசன் வந்து நல்லா பண்ணுறாங்க, எவ்வளோ ஸ்கில்டு லேபரர்ஸ் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்து தேர்ந்தெடுத்து எக்ஸ்பெஷலி சவுத் இந்தியா கிராஃப்ட் வந்து ப்ரொமோட் பண்ணுறது தான். ஏன்னா இப்போ யூஸ்வலி ஒரு கடை அப்படின்னு ஆரம்பிக்கிற பார்த்தீங்கன்னாவே நார்த் இந்தியாவில் போய் எல்லாமே எடுத்துகிட்டு வருவாங்க. ஜெய்ப்பூர், டெல்லி பக்கம், நார்த்தில் தான் வந்து நிறைய பர்ச்சேஸ் பண்ணி இங்கே எடுத்துகிட்டு வராங்க. அது வந்து ட்ரெஸ் ஆகட்டும், இல்லை வீட்டில் வைக்கிற பொருள், நகை, ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரி, அந்த மாதிரி மெயினாக நார்த்லேருந்து தான் எடுத்துகிட்டு வருவாங்க. சவுத் இந்தியன் கிராஃப்ட் அப்படிங்கும் போது வந்து நம்ம நாமக்கல், மதுரை, சிதம்பரம், தேனி, ஈரோடு இந்த மாதிரி இடத்துங்களில் இருக்கிற ஆர்டிசன்ஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ரெகக்னிஷனே வந்து கிடையாது. அஃப்கோர்ஸ் பூம்புகாரில் இருக்குது, அது மட்டும் இல்லாத வேறு கவர்மெண்ட் எம்போரியம், காதி கிராஃப்ட் அந்த மாதிரி தான் இருக்குது. பட் இண்டிவிஜுவலாக ஒரு ஹைஃபை பொட்டிக் அப்படிங்கும் போது ப்ரொமோஷன் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது நிறைய இடங்களில். அதுக்காகவே வந்து இது பண்ணோம். மெயினாக வந்து ஜுவல்லரியில் தான் வந்து நான் கான்சென்ட்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். அதுவும் 1 கிராம் ஜுவல்லரி, ஹீட் ட்ரீட்டட் ஜுவல்லரி. இது நாங்கள் தான் வந்து ஃபஸ்ட்டு இந்தியாவிலே வந்து கொண்டு வந்தது வந்து ஹீட் ட்ரீட்டட் 6 மைக்ரான் கோல்ட் பிளேட்டட் ஜுவல்லரி. இது வந்து கோல்டு மாதிரியே இருக்கும், ஆனால் கோல்டு கிடையாது, நீங்கள் விற்க முடியாது. பட் ஆஃப்கோர்ஸ் திருட்டும் போகிறதுக்கு வந்து வாய்ப்பு கிடையாது. திருட்டு போனாலும் நீங்கள் ரொம்ப கவலைப்பட வேணாம், பிகாஸ் ஜஸ்ட் ஃபியூ ஹண்ட்ரட்ஸ் ஆர் தௌசண்ட்ஸ் தான் இந்த ஜுவல்லரி. உங்களுக்கு வந்து இது கருத்து போகிறதுக்கும் வாய்ப்பில்லை, ஏன்னா அந்த 6 மைக்ரான் அப்படிங்கிற கோல்ட் பிளேட்டிங் ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான கோல்ட் பிளேட்டிங் பண்ணியிருக்கோம். ஸோ எங்களுடைய ஜுவல்லரி எல்லாமே க்ளோஸ் டு 10 to 15 இயர்ஸ் கிட்ட வந்து வாரண்டி வரக்கூடிய ஒரு ஜுவல்லரி. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வந்து ஃப்ரீயாகவே பாலிஷிங் ஆர் அதுக்கிடையில் எந்த ஒரு சர்வீஸிங் இருந்தாலும் வந்து பண்ணிதரோம். ஸோ ஜுவல்லரி மட்டுமல்லாத குட்டி குட்டி ஹேண்டிகிராஃப்ட் ஐட்டமும் இருக்குது. சின்ன ஒரு கீ செயின்ஸ் ஆர் உங்களுக்கு பேப்பர் வெயிட் ஒரு பாட்டில் ஓப்பனர்ஸ், நிறைய பேக்ஸ், ஜுவல்லரி பேக்ஸ், அப்புறம் வந்து இயரிங் கேசஸ், இந்த மாதிரி நிறைய கிஃப்ட் பண்ணுறதுக்கு அன்யூஷுவல் கிஃப்ட்ஸ். இது எல்லாமே ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க இல்லையா, கமர்ஷியல் ஆஸ்பெக்ட் இல்லாமல் கமர்ஷியலி, அதாவது மாஸ் ப்ரொடக்ஷன் கிடையாது எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே. ஸோ எதை பார்த்தாலுமே வந்து ஒரு யூனிக்காக இருக்கும். இப்போ ஒரு தடவை நாமக்கல்லேருந்து ஒரு ஆர்டிசன் கொடுத்தாங்க அப்படின்னா அதே ஆர்டிசனை வந்து நீங்கள் வேறு எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம், இதே லுக் வந்து இல்லாமல் இப்போ உங்களுக்குன்னு ஒரு தனித்தன்மை இருக்கும் இல்லையா, அந்த தனித்தன்மை இல்லாமல் அந்த ஆர்டிசனுக்கு வந்து வேற ஏதாவது ஒரு ஸ்டைல் காமிங்க அப்படின்னு சொல்லி தே வில் ப்ரொடியூஸ் எவ்ரி மந்த் வந்து ஒரே ஆர்டிசனுக்கு வந்து அந்த மாதிரி கொண்டு வந்துருக்குறோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாவே பாடி ஷாப் வந்து மிகப்பெரிய ஒரு செயின் ஸ்டோர் உலகம் முழுவதும் இருக்குது, வந்து பியூட்டி ப்ராடக்ட்ஸ். அதோட மெயின் ஷோரூமே வந்து திருமங்கலம்ல தான் இருக்குது, மதுரை பக்கத்தில் இருக்குது, அது நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ அந்த மாதிரி செயின் ஸ்டோர்ஸ் அவுட் சைடு இந்தியாவே வந்து இங்கே வச்சிருக்கும் போது ஏன் இந்தியன்ஸான நம்ம வந்து இந்தியன் குட்ஸை ப்ரொமோட் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு தான் 2001 வந்து நாங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணோம். அதுக்கப்புறம் எங்கள் பிராண்ட் பார்ட்னர்ஸ் பார்த்தீங்கன்னா லேண்ட்மார்க் டாட்டா குரூப், அப்புறம் வந்து ஒடிசி டெக்கன் க்ரானிக்கல் குரூப், அவங்க ரெண்டு பேருமே வந்து பிராண்ட் பார்ட்னர்ஸ் தானாங்க. ஏன்னா மாலில் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை கொண்டு போகும்போது ஃபஸ்ட்டு ஒடிசி, அது வந்து புக் ஸ்டோர், செயின் ஸ்டோர் உங்களுக்கே தெரியும், அது எல்லா இடங்கள்லையும் இருக்குது இந்தியா முழுவதும். அதில் வந்து இடம் கொடுத்தாங்க. இடம் கொடுக்கும்போது வந்து விசிபிலிட்டி எங்களுக்கு நிறையா இருந்தது. ஏன்னா இப்போ ஒரு செயின் ஸ்டோர் அப்படிங்கும் போது எங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கடை தான் கோட்டுப்பத்தில் எங்களால் முடியும், ஆர் மேபி 2 or 3 stores. ஆனால் ஒடிசி அப்படிங்கும் போது அவங்களுக்கு இந்தியா முழுவதும் லொக்கேஷன் நல்லா இருக்குது. ஸோ இப்போ நாங்கள் கோயம்புத்தூர்லேயும் இருக்கிறோம், ஹைதராபாத்லேயும் இருக்கோம், பெங்களூரில் இருக்கோம், அந்த மாதிரி பல இடங்களில் இருக்கும்போது விசிபிலிட்டி நிறைய இருக்கு. அப்போ அஃப்கோ எல்லாமே புக் ஸ்டோரை வந்து நாங்கள் ஏன் தேர்ந்தெடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே தான் வந்து கொஞ்சம் அதை கமர்ஷியல் ஆஸ்பெக்டாக இல்லாமல் அந்த நம்மளுடைய ப்ராடக்ட்டுக்கும் ஒரு வேல்யூ ஆட் பண்ணுற மாதிரி புக்ஸ் அப்படிங்கும் போது நிறைய படிக்கிற கூட்டம் தான் வந்து நிறைய வரும். படிக்கிறவங்க கொஞ்சம் எஜுகேட்டட் பீப்புள் வந்து நிறைய வரும்போது இந்த ஆர்டிசன் ப்ராடக்டை பற்றி சொல்ல சொல்ல அதுவும் வந்து ஒரு வந்து ஸ்ப்ரெட் ஆகக்கூடியது. ஏன்னா இப்போ எஜுகேஷன் அதுதான் வந்து எங்களுடைய மெயினான ஒரு தீமாக வச்சுருக்கோம். அதனால தான் எங்கள் கேரி பேக்ஸில் கூட வந்து சர்வசிக்ஷா அபியானுக்கு வந்து ஒரு 10,000 bags வந்து பப்ளிசிட்டி கொடுத்துருக்கோம். இப்போ வந்து அண்ணா லைப்ரரி, ஆஃப்கோர்ஸ் கோட்டூர்பத்தில் இருக்க மிகப்பெரிய அண்ணா லைப்ரரிக்கும் வந்து எவ்ரி சைடு வந்து ஒரு பப்ளிக் மெசேஜ் மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே வரும்போது நீங்கள் லைப்ரரியும் போய் யூஸ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த அவேர்னஸும் நிறைய இருக்கு. எங்களுடைய மெயினான வந்து அட்ராக்ஷன் ஒரு கோர் ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிமிக்கி தான். இப்போ நார்த் இந்தியன் மூவிஸ்லேயும் சரி, சவுத் இந்தியன் மூவிஸ்லேயும் சரி, அந்த ஹீரோயின்ஸ் பெரிய பெரிய இயரிங்ஸ் போட்டிருப்பாங்க, அந்த ஜிம்காஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதான் வந்து ஸ்பெஷாலிட்டி. கிட்டத்தட்ட 500 variety ஆஃப் எனி கிவன் பாயிண்ட் ஒரு 500 variety இருக்கும். சின்ன பசங்கள்லேருந்து பாட்டி வரைக்கும் வந்து என்ன சைஸ் வந்து உங்களுக்கு ஜிமிக்கி வேணுமோ அதை கஸ்டம் கிரியேட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சிலது பிடிக்கல அப்படின்னா எங்களுடைய ஸ்டாஃபே அதை மாற்றி
உங்களுக்கு வேறு மாதிரி கொடுத்துருவாங்க. எந்த ஒரு ஜுவல்லரியுமே வந்து நீங்கள் கஸ்டம் க்ரியேட் பண்ணிக்கலாம். வேற மற்ற கடைகள்லாம் போய் பார்த்தீங்கன்னா, இப்போ நெக்லஸ் இருக்கும், அந்த இயரிங் மட்டும் கேட்டிங்கன்னா அதை கொடுக்க மாட்டாங்க, இல்லை செட்டு பிரிஞ்சு போயிடும் அப்படின்பாங்க. இல்லாட்டி வந்து நெத்துச்சூட்டி இருக்கும், இல்லாட்டி ஒரு பெரிய ஹாரம் செட் இருக்கும். அதை வந்து நாங்கள் இது இங்கே வந்து எல்லாமே மிக்ஸ் அண்ட் மேட்ச், எது வேணாலும் நீங்கள் எதுவுமே எடுத்துக்கலாம். ஏன்னா நாங்கள் 2 டேஸில் வந்து திருப்பி அதை ரீக்ரியேட் பண்ணி திருப்பி அந்த செட்டுக்கு வந்து மேட்சிங்காக வச்சுருவோம். அதுதான் எங்களுடைய கடையின் தனித்தன்மை. இது வந்து எங்களுடைய ஜிமிக்கி ட்ரே. மெயினாக வந்து இதில் எல்லா டிசைன்ஸும் இருக்குது. இங்கே ஃபர்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே இன்றைக்கி சோல்ட் அவுட் பீசஸ், இந்த இந்த ரேஞ்சில் ஃபுல்லாகவே போயிருக்கு இன்றைக்கி. இது வந்து பீகாக் இயரிங். இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஹேண்ட் கிராஃப்டட், ஒரு க்ரீன் கலர் எமரல்ட் அண்ட் ரூபி, ரெட் கலர் ரூபி ஸ்டோன். இது வந்து அஃப்கோர்ஸ் உங்களுடைய வெட்டிங்க்கு நல்ல சூட்டபிள் ஆகும். இது எல்லாமே வந்து டாப்ஸ், இது எல்லாமே டாப்ஸ். இது வந்து அடுத்தது சிதம்பரத்துலேருந்து வந்திருக்கு. இது வந்து மொட்டு, இது பார்த்திங்கன்னா அந்த தாமரை மொட்டுலேருந்து ஒரு இன்ஸ்பிரேஷன். பார்த்திங்கன்னா தாமரை பூ அதை இன்வெர்ட் பண்ணி இந்த சைடு இப்படி வச்சுருக்கோம். அதுவும் க்ரீன், க்ரீன் அண்ட் ரெட் தான் மோஸ்ட் ஆஃப் த காம்பினேஷன் கொடுத்துருக்கோம். ஏன்னா எல்லா பட்டு சாரியிலையுமே அந்த க்ரீன் அண்ட் ரெட் வந்து பார்டர் எதுலேயாவது இருக்கும், ஒரு கலர்ஸும் எங்கேயாவது வந்துடும். இது அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து பாச்சி அப்படின்ட்டு, இது ராஜஸ்தானில் வந்து ரொம்பவே ஃபேமஸ். இது வந்து ஒரு இலை, ஒரு பூ அண்ட் ரெண்டு ஒரு இலை மாதிரி வச்சு கீழே ஒரு முத்து தொங்குற மாதிரி பண்ணியிருக்கோம். இப்போ இதுலேயும் உங்களுக்கு ஜிம்கி வேணும்னா இதில் எடுத்து கூட ஆட் பண்ணிக்கலாம். இது அடுத்தது இதுவும் வந்து சிதம்பரத்துலேருந்து தான் வந்திருக்கு. காசு மேலே காசு வச்சு வந்து ஜிம்கி, காசு கீழே வந்து பேர்ல்ஸ் வந்திருக்கு. இதுலேயும் கலர்ஸ் வந்து நம்ம மாற்றிக்கலாம். சப்போஸ் கலர் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா, இன்னொரு அன்யூஷுவல் கலர் வந்து இந்த ப்ளூ கலர். இதுவும் வந்து குந்தன் ஸ்டோன்ஸ் வச்சுட்டு இது வந்திருக்கு, இந்த இயரிங்ஸ் எல்லாமே ஜிம்கிஸ். இதெல்லாம் வந்து லைட் வெயிட் கலெக்ஷன், காலேஜ் கேர்ள்ஸ் வந்து போடுற மாதிரி. இது அகேன் இன் கோல்ட் கலர், ரொம்ப ரொம்பவே லைட் வெயிட்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னா 2-3 கிராம்ஸ் அவ்வளோதான் இருக்கும், காற்று மாதிரி இருக்கும் பாருங்கள். அது டெய்லி வந்து நீங்கள் போட்டுக்கலாம், ஆல் டெய்லி யூஸ். இது உங்களுக்கு ஒரு கருத்து போகிறதுக்கு வந்து வாய்ப்பு கிடையாது. இது அடுத்தது வந்து சில்வர், இதுவும் லைட் வெயிட், ஜஸ்ட்டு சில்வர் அண்ட் கோல்ட் பாலிஷ் மட்டும் பண்ணியிருக்கோம். சில்வர் அப்படிங்கும்போது வந்து ஆக்சிடைஸ் ஆகும், இது வந்து கருப்பாகிடும். பட் ஆஃப்கோர்ஸ் நீங்கள் கொஞ்ச நாள் கழித்து பாலிஷ் பண்ணிக்கலாம், எங்களுடைய ஷோரூம்லேயே வந்து பாலிஷ் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் ரிலீஜியஸாக வந்து கிராஸ் அந்த மாதிரி கொடுத்துருக்கோம். இங்கே லக்ஷ்மி காயின் செட்ஸ் கூட இருக்குது, ஸோ இது வந்து ஜீசஸ்க்கு வந்து கிராஸ் வந்தது இருக்குது. அடுத்து வந்து டெம்பிள், இது வந்து ரொம்பவே ஃபேமஸ். டெம்பிள் ஜுவல்லரி வந்து காரைக்குடியிலையும் ரொம்ப ஃபேமஸ், அஃப்கோர்ஸ் சிதம்பரம் நாமக்கல் அந்த சைடில் வந்து இந்த டெம்பிள் ஜுவல்லரி ரொம்ப ஃபேமஸ். இது வந்து டான்சர்ஸ் வந்து ரொம்ப விரும்பி வாங்குவாங்க, டான்ஸ் கஸ்டமர்ஸ் தான் வந்து நிறைய வாங்குவாங்க. அடுத்து வந்து ஸ்கொயர் அண்ட் இது ஜாமெட்ரிக்கல் பேட்டர்ன்ஸ். ஜாமெட்ரிக்கல் பேட்டர்ன்ஸ் எப்பவுமே ஸ்மார்ட்டாக இருக்கும். உங்களுக்கு வந்து ஜீன்ஸ் போடுறதுக்கு, ஒரு சல்வார் கமீஸ், சாரீஸோடு வந்து இது எல்லாமே வந்து மாடர்ன் ட்ரெஸ்க்கு ரொம்ப ஒரு ஸ்மார்ட்டாக இருக்கும். இதில் ஆனால் எந்த ஒரு ஜிமிக்கியோ எதுவுமே ஆட் பண்ண முடியாது, ஜஸ்ட் பை இட் செல்ஃப். இந்த மாதிரி இருக்கிற டிசைன்ஸ்லாம் கூட நீங்கள் சப்போஸ் இது உங்களுக்கு போர் அடித்து போயிடுச்சு இயரிங்காக வேர் பண்ணுறதுக்குன்னா, இது நீங்கள் கொஞ்சம் நாள் கழிச்சு பெண்டென்ட்டாகவும் நாங்கள் இதை திருப்பி சோல்டர் பண்ணி நாங்கள் உங்களுக்கு ரீக்ரியேட் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ இங்கேயும் இதுவும் ரொம்ப நல்லா இருக்கு. இது வந்து கச்சேரிஸ்க்குலாம் நிறைய பாட்டு பாடுறவங்க வந்து நிறைய மியூசிஷியன்ஸ் வந்து இந்த தடவை வாங்கியிருக்கிறாங்க. லாஸ்ட் இயர் கூட இந்த மார்கழி மாதத்தில் வந்து நிறைய இந்த இது போச்சு. இதுவும் வந்து டாப்ஸ், இதெல்லாம் குந்தன் டாப்ஸ். இது கொஞ்சம் வயசானவங்க வந்து போடுவாங்க, ஜிமிக்கிஸ் வேண்டாம், ரொம்ப சிம்பிளாக இருக்கணும் அப்படிங்கும்போது. பட் அவங்களே கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிட்டு, இல்லை என் பேத்தி கேட்குறாங்க, இல்லாட்டி என்னோடய பொண்ணு கேட்குறாங்க அப்படிங்கும்போது இதில் ஜிமிக்கிஸ் ஆட் பண்ணுறதுக்கு ப்ரொவிஷன் இருக்குது, பின்னாடி ஒரு ஹுக் மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ அதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் மெயின் பேட்டர்ன் இப்போ சீசனுக்கு வந்து, இப்போ உள்ள சீசனுக்கு வந்து இதெல்லாம் தான் வந்து மெயின் பேட்டர்ன். இதுவும் இன்னொரு ஒரு ஹுக் பேட்டர்ன், இது ஆக்சிடைஸ் ஆகிருக்கும், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் சில்வர், அந்த காற்று பட்டுன்னு ஆக்சிடைஸ் ஆகிருக்கு. இதுவும் வந்து ஒரு பேர்ல், ஒரிஜினல் பேர்ல்ஸ் வச்சுட்டு இந்த ஹுக்ஸ் இந்த மாதிரி பண்ணியிருக்கு.